அஸ்லாம் வலைக்கம் வருவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வந்து இந்த பனித்தளி சாரீஸ் எடுத்தப்போ நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் போச்சு. ஏன் அப்படின்னா சாரீஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சாரீஸ் கிட்ட நான் எடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நீட்டாக பக்காவாக கவர் போட்டு சூப்பராக அனுப்பி விட்டுருவோம். இந்த கவர் மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இது பாருங்கள், இது வந்து ஓல்டு கவர், இது நியூ கவர். சாதாரண ₹1 கவர் மூலிமா எவ்வளோ பெரிய ஒரு லுக் வருது பார்த்தீங்களா, ஓல்டு கவருக்கு இதுக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு இந்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நீட்டாக கவர் போட்டு அனுப்பிடுவோம். அப்புறம் இதையும் பாருங்களேன், கவர் போட்டது, இது ஓல்டு கவர். ஸோ இந்த அளவுக்கு வந்து லுக்கு மாறும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே நீட்டாக புது கவர் போட்டு பக்காவாக அனுப்பிடுவோம். சரி ஓகே, வாங்க இப்போ வந்து நம்ம கலெக்ஷன் சப்ளா பார்க்கலாம். இந்த மாடல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேஞ்ச் இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு தர்ற ப்ரைஸ் வெறும் ₹400 தான், வித் கேட்லாக் கூட உங்களுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு கேட்லாக் இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை. ஆனால் இந்த சாரி இந்த சாரி மட்டும் 550 வரும். ஏன்னா நீங்களே ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இல்லை, இப்போ வந்த மாடல் இது, எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி ரெண்டு மட்டும், சரி ஓகே. இது மற்றதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரேஞ்ச் தான். கேட்லாக்லாம் பாருங்கள், கலர்ஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே நீட்டாக கவர் போட்டு வந்துடும் நான் சொன்னது போல். இது சூப்பராக இருக்கும் உள்ள கலர் பார்க்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாரீஸில் என்ன இஷ்யூஸ் இருந்தாலுமே நான் ரிட்டர்ன் எடுத்துப்பேன். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், இது உங்களுக்கு ப்ரைஸ் அதிகம் தான், ஆனால் இது 400 எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பாருங்களேன் ஒவ்வொரு இதை, இந்த சாரியை பார்த்துக்கோங்க. இது கவர் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதே ஓல்டு கவராக போட்டால் உங்களுக்கு ரொம்ப மோசமாக தெரியும். அதுதான் வந்து லாஸ்ட் டைம் நடந்தது. லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட கவர் இல்லாதனால எல்லாத்தையுமே ஓல்டு கவரை தான் நான் போட்டுவிட்டேன். அது நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, எப்படின்னா பார்க்க பழைய சாரி மாதிரி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு கவர் தான் பிரச்சனை, ஏன்னா கவர் மட்டும் நம்ம நீட்டாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பழசு மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக அது பழசும் கிடையாது, ஆனால் கவர் மாறிடுச்சு அப்படின்னா அது பழசு மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் லாஸ்ட் டைம் நடந்தது. அதனால தான் நிறைய பேருக்கு, நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பழசு மாதிரி இருக்குது அப்படின்னு. கவர் தாங்க பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த டைம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நியூ கவர் போட்டு பக்காவாக அனுப்பி விட்றேன். இது மட்டும் பாருங்கள், இது மட்டும் ரேட் அதிகம், 550 இந்த ரேஞ்சில் வரும். கேட்லாக் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த டிசைன், இதுவும் 550, ரெண்டுமே ஒரே மாதிரியான அந்த ஃப்ளிட்டர் டைப் தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு 400 ரேஞ்ச் தான், ஓகேங்களா? ஆஃபரில் தான் போடுறோம். ஏன் ஆஃபரில் போடுறோம் அப்படின்னா, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்த மாடல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாள் வச்சிருக்கிறதில்ல, உடனுக்குடனே வந்து நாங்கள் சோல்டர் பண்ணிட்டு அடுத்தடுத்த மாடலுக்கு மாறிடுவோம். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தர்றது. மற்றபடி வந்து நீங்கள் கவர் பழசாக இருக்குது அப்படின்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சாரியை ஒரு 10 நாள் மட்டும் வீட்டில் வச்சுட்டு ஒரு 4-5 தடவை கவரை மட்டும் மாற்றி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது பழசாக மாறிடும். அதனால தான் உங்களுக்கு பழசு மாதிரி தெரியுதே தவிர சாரீஸ் எதுவுமே வந்து பழசு கிடையாது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணமே, நிறைய கஸ்டமர் வந்து பழசுன்னு தான் சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா புது சாரியை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அதுக்காக நான் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஓகேங்களா? சாரீஸ் எல்லாமே புதுசு தான். அப்படி ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க, ஆல்வேஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் அவைலபிள் தான். ப்ரைஸ் பாருங்கள், 640 போட்டிருக்கு, ஆனால் உங்களுக்கு 400 தான் நான் உங்களுக்கு தர்றேன். இது பாருங்களேன், இந்த மாடல் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த கிளிட்டர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், அதனால தான் உங்களுக்கு 640 நாங்கள் லோக்கலில் சேல் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் லோக்கலில் தயவு செஞ்சு 550 இல்லை 600 மேலே சேல் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? தயவு செஞ்சு ரேட்டு கம்மியாலாம் சேல் பண்ணாதீங்க, அது எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் ஒரு 550 மேலே செல் பண்ணுங்கள், அதான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும். அதே மாதிரி நிறைய கடைகள் வச்சு வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. நான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக தான் தர்றேன், ஹோல்சேலை விட கம்மியான ப்ரைஸில் தான் தர்றேன். அதுவும் நான் ஸ்டாக் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி உங்களுக்கு இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்மலாக நான் விற்கணும் அப்படின்னா 480 நான் விற்றுருப்பேன் உங்களுக்கு ஹோல்சேல். ரீட்டெயில் வந்து 520 விற்றுருப்பேன். இது ஆஃபர்னால உங்களுக்கு 400 கிடைக்குது, வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சாரீஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்கும். கேட்லாக் பார்த்துக்கோங்க,
இதெல்லாமே உங்களுக்கு கேட்லாகோடே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது தான் என்றைக்குமே பெட்டராக இருக்கும். இதுவும் பாருங்களேன், இதுவும் வந்து 550 ரூபா ரேஞ்சில் வர்றது தான், ஆனால் 400 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. கேட்லாக் இது கொஞ்சம் பழசாக இருக்கு, வேணாம், ஒன்றுமே இல்லை, அது 4-5 தடவை எடுத்தோம், அதனால் அந்த மாதிரி கசங்கிடுச்சு. ஷிப்பிங் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், 1 கேஜிக்கு 40 ரூபா. ரத்மினா பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது நீங்களே போட்டுக்கலாம், பார்சல் மட்டும் நாங்கள் அதில் போட்டுவிட்டுரும். எப்போதுமே வந்து ஷிப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 டே டைம் எடுக்கும், ஏன்னா இது நான் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன், இது நான் தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் வந்து என் கூட சேர்ந்துலாம் பண்ணலை, நான் ஒரு ஆளுமா தனியாக தான் வீட்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஷிப்பிங்க்கு வந்து டைம் எடுக்குது. மற்றபடி வந்து ஷிப்பிங் வந்து நான் இப்போது 4-5 பேர் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. நான் தனியாக பண்ணுறதுனால தான் ஒரு நாள் ஆர்டர் எடுப்பேன், ஒரு நாள் வீடியோ எடுப்பேன், ஒரு நாள் பேக்கிங் போடுவேன். ஸோ இந்த மாதிரியே வந்து ருட்டீனாக பண்ணுறதுனால தான் என்னால் சீக்கிரம் எதுவுமே பண்ண முடியறதில்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டு அந்த ஃபிரோசா சாரி கலெக்ஷன்ஸ், அது ஒரு 80 சாரிக்கிட்ட வந்திருக்கு, அது வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட்டாக அப்டேட் பண்ணுறேன், இப்போதைக்கு இதை பாருங்கள். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து எப்போதுமே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 600-700 சாரிக்கிட்ட இருக்குது, அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுவேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். கேப்பில் வேறு வேறு கலெக்ஷன்ஸும் போடுவேன், அதுலேயும் நீ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது பாருங்களேன், இதுவும் வந்து உங்களுக்கு 550 ரூபா ரேஞ்சில் வர்றது, ஆனால் 400 ரூபா தான் உங்களுக்கு. கேட்லாக்ல உள்ள அதே கலர், பாருங்களேன் சூப்பராக இருக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். இதில் 2 சாரி இருக்குது, இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்ல, இதாக பார்த்தீங்களா, அதே ஒன்று. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக நான் காமிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா.